ஹாய், நான் ஆச்சி கால்வின். கினகி டைரி 2020ல் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக மறக்கிறது இல்லை கால்வின். ஆனால் ஒரு சிலர் காலப்போக்கில் எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கால்வின் நானும். எனக்கு சந்தோஷம் தராத எதையுமே நான் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை கால்வின். அதே போல் போனதை நினச்சோ நான் புலம்புற ஆள் இல்லை கால்வின். எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில், வலிகள், வேதனை, அவமானம் எல்லாம் இருக்க தான் செய்யும் கால்வின். இதெல்லாம் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அது? இது கூட பரவாயில்ல கால்வின், ஆனால் இந்த ஏமாற்றம் அதுதான் கால்வின் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தவங்களை நம்புகிறோம்ல, ஆனால் அவங்க நம்ம நம்பிக்கைக்கு உரியவங்களா இல்லை அப்படின்னு தெரியும்போது, நம்ம ஏமாந்துட்டோன்னு தெரியும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கால்வின்? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எல்லோரும் போல தான் கால்வின். எனக்கும் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல கால்வின், மனசு வலிக்கும்ல, ரொம்ப அழுவேன் கால்வின். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன் கால்வின் நான் அப்படின்னாங்க மெர்சி. இன்றைக்கி மெர்சி அவங்களோட வாழ்க்கையின் பதிவுகளை தான் டைரி 2020ல் கேட்க போகிறோம். ஆமாம் கால்வின், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயங்களை நம்ம பக்கத்துலேயும் சரி நம்ம மனசுலேயும் சரி வச்சுக்கவே கூடாது கால்வின். அப்படி வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம தான் கஷ்டப்படணும் கால்வின், நம்ம வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போவோம். புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கால்வின். அருண். ஆமாம் கால்வின், அருண் அவனை நான் லவ் பண்ணுறேன் கால்வின். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கோம். நான் கேரளா, அவன் நாகர்கோவில். கேரளா நாகர்கோவில் அப்புறம் எப்படி ஒரே தெரு அப்படின்னா, சென்னையில் தான் கால்வின் இருக்கும். நாங்கள் இந்த லாக்டவுனில் தான் மீட் பண்ணோம் கால்வின். எங்கள் ஏரியாவில் லாக்டவுனால் ஒரே ஒரு கடை மட்டும் எப்பயாச்சும் திறந்துருக்கும். அப்படி ஒரு நாள் கடையில் நான் அவனை மீட் பண்ணேன் கால்வின். என்கிட்ட பணம் இல்லை, ஸோ ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போனேன் கால்வின். ஏடிஎம்லேயும் பணம் இல்லை. சரி ஓகே, கார்டு வச்சு வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஆன்லைன் பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன் கால்வின். உள்ளே போனால் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாக்டவுன் மாதிரிலாம் தெரியல, ஆனால் ஏதோ சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் உள்ளே போயிட்டு எனக்கு நல்லா வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பில் போடுற இடத்துல வந்து கார்டு கொடுத்தேன் கால்வின். கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூஆர் கோட் காட்டினாங்க. ஸோ நானும் ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணாலும் எனக்கு பேங்க் சைட்லேருந்து ஏதோ சர்வர் இஷ்யூ இருந்திருக்கு போல் கால்வின். அதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை. அப்படியே கார்டை பார்த்துக்கிட்டே முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் கால்வின். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுத்தேன். அப்போ தான் கால்வின், அருண் அவனை நான் பார்த்தேன். நான் தரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன். ஆமாம் நீங்கள் யார், எனக்கு பே பண்ணுறீங்க அப்படி கேட்டேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்தேன் கால்வின். என்ன தெரியாதா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு தெரியாது, முன்னாடி அவனை பார்த்தது இல்லை கால்வின், அப்புறம் எப்படி தெரியும்னு சொல்ல முடியும். ஆனால் அவன் சொல்கிறான் கால்வின், நீங்கள் ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட் தானே, உங்கள் ஃப்ரெண்டு பிரவீனா? அவங்க என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க தான் அப்படின்னா. ஓ அப்படியா, ஆக்சுவலி நான் பிரவீனாவுக்கு தான் இப்போ தான் கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா. இல்லை நானே பே பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் தாங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சரின்னு சொன்ன கால்வின். அவனும் பே பண்ணிட்டான் 548 ரூபா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கால்வின். ரூம் போகிறதுக்குள்ளே பிரவீனாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டான், நான் இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு பே பண்ண அவங்க தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எப்போது ரிட்டர்ன் தரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு. ஐயோ ஆமாம்ல, ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு கால்வின் எனக்கு. அப்புறம் பிரவீனா கிட்ட அருண் நம்பர் வாங்கி, சாரி நான் அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் பணத்தை எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு மட்டும் ரிப்ளை போனேன் கால்வின். செம கடுப்பாக இருந்துச்சு கால்வின். எவ்வளோ வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணுறேன், சரி பரவாயில்லைங்க நீங்கள் பொறுமையாக தாங்க அப்படின்னு கூட சொல்லலை, கே அப்படின்னு மட்டும் அனுப்புகிறேன் கால்வின். அதுக்கப்புறம் ஈவினிங் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு நானும் பிரவீனாவும் போயிட்டு அவனை பார்த்து கொடுத்துட்டு வந்துவிட்டேன் கால்வின். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக மெசேஜில் பேச ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே போச்சு கால்வின். என்னமோ தெரியல, அருண் என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. அவனும்
பிடிக்கிற மாதிரி தான் பேசுவான் கேல்வின். உண்மையாகவே ரொம்ப திறமையான பையன் கேல்வின் அருண். ரெண்டு பேரும் சாஃப்ட்வேரில் தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதில் தான் கேல்வின் விழுந்துட்டேன். என் மனசுக்குள்ளே அவன் வந்தது உண்மையாக எப்படி வந்தான்னு எனக்கே தெரியல கேல்வின். உண்மையாகவே அருணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது கேல்வின். அடிக்கடி ரோட் சைடில் மீட் பண்ணுவோம். அப்போ அங்கே இருந்த ஒரு காம்பவுண்டில் ஐ லவ் யூ அப்படின்னு கிறுக்கி இருந்துச்சு கேல்வின். இந்த பசங்க ஏரியா பசங்கள்லாம் கிறுக்கி வச்சுருந்தாங்க. அருண், அங்கே காம்பவுண்டில் என்னமோ கிறுக்கி இருக்குல்ல, என்னன்னு தெரியுதா? ம், ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு அப்படின்னா. என்னென்ன? ஐ லவ் யூ அப்படின்னு. அருண், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டேன் கேல்வின். நான் ரொம்ப பயப்படலாம் மாட்டேன் கேல்வின், என் மனசில் இருக்கிறத தைரியமாக அப்படியே சொல்கிற பொண்ணு நான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போயே சொல்லிட்டேன் கேல்வின். அவன் ஏதோ ஒரு மாதிரி வேண்டான்னு சொல்கிற மாதிரி சிரிச்சிட்டே போனான் கேல்வின். எதுவுமே பதில் சொல்லவே இல்லை, அப்போவே போயிட்டான். அப்புறம் மெசேஜ் பண்ணி கேட்டேன், எனக்கு பதில் சொல்லரும், எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்னென்ன அடுத்துக்கிறது அப்படின்னு. அப்போ தான் சொன்னான் கேல்வின், நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் பிரவீனா கிட்ட கேட்டேன், ஃபுல் கதையும் சொன்னான். ஆல்ரெடி அருண் ஒரு லவ் ஃபெயிலியர், அந்த வழியில் இருந்தே இன்னும் அவன் வெளியில் வரலை அப்படின்னு. அப்பயோ யோசிச்சேன் கேள்வின், நான் அவனை அந்த வழியிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. கால் பண்ணேன் அருணுக்கு, சாரி ரொம்ப, இப்போ தான் பிரவீனா சொன்னான் நீங்கள் லவ் ஃபெயிலியரில் இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி கேல்வின், இவன் அந்த பொண்ணு நல்லா ஏமாத்திருக்கு கேல்வின். 7 மாதம் ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணியிருக்காங்க கேல்வின், நல்லா சுற்றியிருக்காங்க. அருண் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க கேல்வின் அந்த பொண்ணு மேலே. அவனா கடைசியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு போய்ட்டு பிரேக்கப் பண்ணி போயிருக்கா கேல்வின். கொஞ்ச நாள் அப்புறம் தான் தெரியுது கேல்வின், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கு அப்படின்னு. இதுக்கு தான் இவன் சண்டை போட்டுட்டு போயிருக்காளோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுது கேல்வின். எதுக்கு கேல்வின் இப்படிலாம்? ஒருத்தர் மனசில் நம்பிக்கையை கொடுத்துட்டு காலம் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பேன்னு கையை பிடிச்சி சொல்லிட்டு இப்படி பண்ணணும்? சரி, அவள் தான் போயிட்டாலே விட்டு தள்ளுன்னு கேட்டால் உனக்கு அதெல்லாம் புரியாது மசி, விடு அப்படின்னு கோபமாக பேசுகிறான் கேல்வின். ஏதாச்சும் லவ் பற்றி பேசினாலே அவள் அந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறான். எரிச்சலாக இருக்குது கேல்வின், ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுது. நான் டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அருண் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், சும்மா அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் திட்டேன் கேல்வின், பைத்தியமாடா நீ, அவள் இன்னொருத்த பொண்டாட்டி அவ்வளோ போய் இன்னும் நினச்சிட்ருக்க அப்படின்னு. அவங்க அவங்ககிட்ட பிடிச்சது பிடிக்காதது ரெண்டுமே இதுதான் கேல்வின். அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா இன்னும் அந்த பொண்ணை நினச்சிட்ருப்பான்ல கேல்வின். அந்த லவ் எனக்கு வேணும்னு நினச்சேன் கேல்வின். இதில் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே கேல்வின், நான் இன்னொருத்தன் லவ் பண்ணுற பையனை நான் போய் கூப்பிட்டு வரலையே. ஆனால் அவன் அந்த பொண்ணோட நினைவுகளில் இருந்து இன்னும் வெளியே வரலை கேல்வின். நான் நம்பி பின்னாடி போகலாமா வேண்டாமான்னு யோசித்து யோசித்து குழம்பி போயிருக்கேன் கேல்வின் அப்படின்னாங்க மெஸ்ஸி. மெஸ்ஸி, ஆக்சுவலாக நான் சஜஷன் இல்லை இதுதான் நீங்கள் எடுக்கணும் முடிவு அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல, ஜஸ்ட் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்கிறேன். முடிச்ச அருண்கிட்ட சொல்லுங்க, வாழ்க்கையில் நிலையானது நிரந்தரமானது நிறைய இல்லை, அதுவும் மனசு. எவ்வளோ ஓடிட்டுருக்கோம்ல, என்ன தான் நடந்தாலும் இந்த பொழுதுன்னு இருக்குல்ல அது விடிஞ்சிட்டு தான் இருக்குது, சூரியன் மறைஞ்சிட்டு தான் இருக்குது, வாழ்க்கையும் அப்படி தான் மசி. எதுவும் இங்கே யாருக்காகவும் நிற்காது, எதுவும் யாருக்காகவும் மாறிடாது, இதுதான் உண்மை. நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் நம்ம சந்தோஷத்தை உருவாக்கணும், நம்ம கையில் தான் இருக்குது. அருண் மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க மசி, இன்னும் போனதே நினச்சிக்கிட்டு அது கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நாம் தலைக்கு மேலே ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அது கூடயே ட்ராவல் பண்ணுவோமா என்ன? எப்படா தூக்கி போடுவோம் தானே நினைப்போம். அப்படி தான் அருண் வாழ்க்கை ஃபுல்லாக நினைவுகளை மட்டும் சுமக்க போகிறாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை.
தூக்கி போடுற நேரம் ஒன்று வரும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடம், அவ்வளோதான் மசி. மனசு எதை பார்த்தாலும் ஆசைப்படும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்றை விட ஒன்று நம்ம பார்க்கும்போது பெட்டராக தான் தெரியும். விட்டுட்டு பெட்டராக இருக்கிறத தேடி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போனதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே ஏன்டா வந்தோம், அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு. எனக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு மசி. ஒரே ஒரு விஷயம் மசி, எப்படியும் காலம் ஃபுல்லாக அருண் அவங்களே நினச்சிட்டு அந்த நினைவுகளோடு வாழ போகிறது இல்லைல்ல. மேபி மேபி உங்கள் லவ் அவருக்கு நம்பிக்கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா திரும்ப ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்க வேண்டாமே அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அருண் வாழ்க்கையில் ஒரு துணை வேணும் தானே, நல்லா யோசிங்க மாசி. உங்களுக்கு நல்லா தெரியும் அருண் பற்றி, அவர் எப்படி அப்படின்னு. நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமான யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் ஏமாந்துருந்தாலும் அந்த மனசு ஒரு அன்புக்காக இயங்கும். எல்லாருமே அப்படி தான் மிஸ்ஸு. உங்களால் அந்த அன்பு கொடுக்க முடியுமா, அந்த மனசுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை தர முடியுமா, உங்களால் இது எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, லைஃப் அப்படியே போகட்டுமே. இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி அவர் கூட பேசுங்க. உங்கள் லவ் அவருக்கு புரிஞ்சிக்கிட்டால் வரட்டும், இல்லைன்னா விடுங்க. நீங்கள் உங்கள் சந்தோஷங்களை இழந்துடாதீங்க மாசி. இந்த உலகம் ரொம்ப பெருசானா, வாழ்க்கை நம்ம கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதை மற்றவங்களுக்காக இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் வேண்டாமே. நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, உண்மையாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச் மாசி, உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை எங்கள் டைரி 2020 சேர்த்ததுக்கு. கேட்டுட்ருக்க நீங்களும் உங்கள் நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rjkalvin@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. நான் RJ கால்வின், டைரி 2020.